பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. என்ன விஷயம், கும்பலா வந்திருக்கீங்க? சரக்கு போறீங்களா? சார், இந்த மாதிரி சிடியில படம் காட்டுறவெல்லாம் என்கிட்ட வேணாம். தியேட்டர்லயே நிறைய பார்த்துட்டேன். இப்ப இதுக்குதான் இங்க வந்தீங்களா? அது இல்ல அண்ணாச்சி, 4-5 வருஷமா இதே ஸ்கிரிப்டோட தான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். நிறைய ப்ரொடியூசரை பார்த்தோம், ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. எங்க விடாமுயற்சியோட அடுத்த கட்டமா உங்களே நம்பி வந்திருக்கோம். எங்க திறமையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே. இந்த கதையை நீங்க எடுத்து பண்ணணும்னாச்சு. இலங்கையில லைவ் லொகேஷன்ல போய் ஷூட் பண்ண போறோம். வார சீக்வன்ஸ் எல்லாம் தத்ரூபமா சும்மா ட்ரெயின் பீப்புளை வச்சு தாறுமாறா ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ண போறோம். இது மட்டும் நடந்தா இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க பாப்புலர் ஆயிடுவீங்க அண்ணாச்சி. ஆமா, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? இந்த டீசர் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா. நான் இந்த பாகுபலி 2 கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இல்லைனாச்சி, நாங்கள் ஹே இதை பார், எனக்கு இதில் இஷ்டமும் இல்லை, இதுக்கெல்லாம் நேரமும் இல்லை. ஹலோ அண்ணாச்சி. ஹோ ஹாய் டியூட்ஸ், ப்ளீஸ் கம் இன். சரி தம்பிகளா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், கிளம்பு. யூ கைஸ் கம் கம். ஹவ் யூ? ஐ அம் குட், ப்ளீஸ் சிட் அப். போன்ஜூர், சிட் அப். ட்ரிங்க்ஸ்? யா. என்ன, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? இடியட்ஸ். சினிமா செட் ஆகலனா அதை விட்டுட்டு வேற ஆள பாருங்கடா. எங்க போனாலும் பின்னாலேயே ஃபாலோ பண்ணி ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? இங்க பார், நான் சினிமா மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லண்ணாச்சி, நாங்க என்ன சொல்ல வரோம்னா. சொல்லிக்கிட்டே இருக்க நோய் நோயின்ட்டு போங்கடா. ஐயோ உயிர் அஜிங்கு. தம்பி அமர்நாத். உங்களுக்கு நான் ஏதாவது பெருசா செய்யணும் போல தோணுதுப்பா. நீங்களும் சினிமாவை விடுற மாதிரி தெரியல. பேசாம யார் வீட்டுக்கு வந்துருங்களேன். என்கிட்ட லீகலா எதுவும் இல்லை, ஆனா இல்லீகல் அசைன்மெண்ட் ஒன்று இருக்கு, அதை செய்யறதுக்கு நீங்களா ரெடின்னா நீங்களும் படம் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு பிசினஸ் டீல் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் உங்களை உடனே முடிவு எடுக்க சொல்ல, நல்லா யோசிச்சு தெளிவான முடிவோட ஆபீஸ்ல வந்து பாருங்க. எல்லா சக்சஸ்ஃபுல் மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். ஏன் கதை சொல்லட்டா? நல்லா கேட்டுங்க தம்பிகளா, தப்பி தவறி போலீஸ்ல மாட்டினீங்கன்னா என் பேர் வெளியே வரக்கூடாது. ஏதாவது உளர்னீங்கன்னா
உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சேஃபாக வேலைக்குவேன். ஏன் சொல்கிறேன்னா, இதில் பெரிய கையெல்லாம் இன்வால்வ். நான் சொன்னது புரிஞ்சுதா?